अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्ठार्थ सिद्धये अनैत நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதற்கான ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம். இன்றைய நாள் May 27 2022 சுபக்ருது வருடம் வைகாசி மாதம் 13 அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி துவாதசி திதி தேய்பிரை உத்திரம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 10:30 12 வரை இருக்கிறது. யமகண்டம் மதியம் 3 4:30 வரையும், குளிகை காலை 7:30 9 வரையும். சுபஹோரைகள் காலை 6 7 வரையும், 8 9 வரையும், பகல் 1:00 to 1:30 வரையும், 5 to 6 வரையும், இரவு 8 to 9 வரையும், 10:30 to 11 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான விசேஷமான ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களை பார்த்தோன்னே உங்கள் முகம் லக்ஷணம் தேஜஸ் பொலிவு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சுப செய்தி இன்றைய நாள் உங்களை தேடி வரும். 10 கையெடுத்து உங்களை வாழ்த்தக்கூடிய கும்பிடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு சுப விரயங்கள் இருக்கக்கூடிய நாள், குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனசு நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கும். இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு அறிவுரை சொல்லக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பலவிதமான ஏற்றங்கள் பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மற்றவங்களுடைய சப்போர்ட் மூலியமாக ஒரு சின்ன விஷயத்தை கூட வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கும். குருமாரின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. கடகராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து எல்லாத்துலேயுமே ஒரு கோடு போட்ட மாதிரி அந்த அளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் மற்றவங்களையும் ஃபாலோ பண்ண வைப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான டிரான்சாக்ஷனாக இருக்கும். எல்லா விதத்துலையுமே நேர்மையாக செய்யக்கூடிய பல விஷயமாக இருக்கும். வேலையில் வந்து பல பேர் உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. திருப்தி இன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பொருளாதார ஏற்றம் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் கசப்பான சம்பவங்கள்லேருந்து வெளியே வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சிம்மராசி நண்பர்களுக்கு கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் காதுக்கு படும். கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு கோவிலுக்கோ குளங்களுக்கோ ஒரு நல்ல மடத்திற்கு சென்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. குருமார்கள் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துலேயுமே திருப்தியான ஒரு மனப்பான்மை இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் மூலியமாக அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இடுப்பு புட்டம் ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் வருவது, முக்கியமான ஆவணங்கள் பெரியவங்க கிட்ட ஒரு கெட்ட பெயர் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். குரு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. குருமாரனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. பக்கத்தில் ஏதாவது ஒரு குருமார்களுடைய கோவில் இருந்தால் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும்.
துலாம் ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், இரண்டாம் குழந்தை சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள், சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நன்னாக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், திடீர் பண வரவுகள் ஏராளமாக வரக்கூடிய அம்சங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பண பொருளாதார ஏற்றம் கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருப்பீங்க, இன்றைய நாள் அந்த கடன் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது. வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை, ஆடம்பரமான விஷயத்தை பண்ணக்கூடிய அம்சங்கள், ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, ஒரு நகையை விற்றுட்டு வேற ஒரு புது நகையை வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். ரொம்ப ஒரு பாசிட்டிவான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். கடவுளை அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நல்ல விஷயங்களை பற்றியே சிந்திப்பீங்க, நல்ல விஷயங்கள் பற்றியே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. குழந்தைகளுடைய பக்குவத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப மனசு சந்தோஷப்படுவீங்க. அதை பற்றியே பேசுகின்ற நாள் முழுவதும் அருமையான ஒரு நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். தெய்வம், தெய்வீகம், தெய்வம் சார்ந்த அனுகிரகம், குருமாரோடைய அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது. முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தன பிராப்தம், வீடு பிராப்தம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும். நகைகள் சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். டீச்சிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகிகள், பேங்கிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகிகள், எந்த விதமான ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருந்தாலும் சரி, ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி, ஒரு முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களில் அதிகமான திட பதார்த்தத்தை சாப்பிடக்கூடிய அம்சங்கள், பீஸா பர்கர் இதெல்லாம் நிறையா சாப்பிட்றாங்கள, இன்றைய நாள் கொஞ்சம் இனியும் போகும், அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. கும்பராசி நண்பர்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரிகள், எந்த விதமான தொழில் சார்ந்த விஷயங்கள், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இருந்தாலும் சரி, ஒரு யோகமான காலகட்டங்களாகவே கருதப்படுகிறது. சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, இது எப்படி நடக்கிறதுங்கிற தெரியலையே, இது ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இனிமேல் நடக்கவே நடக்காது. எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்ற காலத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்கள். சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். இளைய சகோதரன் சகோதரி மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். நல்ல பெயர் வாங்குவதற்கான அம்சங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப அமைதியான பேச்சுக்கள், யாருக்கிட்டையும் அவ்வளோ ஈஸியாக பேச முடியாது. நீங்கள் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையிலையுமே கருத்துக்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். முக லட்சணம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஒரு சில பேர் தங்க நகைகளில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் பிறக்க போகிறதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் இருக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றிகளை சூடக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த், த்ரோணகுண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம்.